மன்னவனுடைய மணி மாளிகையில் மணி மண்டபத்தில் மனைவியோடு உட்கார்ந்திருக்கிறான் மன்னவன். சேரலாதன் இமயபிரம்பன் அவனுடைய மாசற்ற அறிவின் மீதும் ஆற்றலின் மீதும் போர் பயிற்சியின் மீதும் பயிற்சி பெற்ற அவனுடைய ரெண்டு குழந்தைகள் இருக்கிறார்கள். வந்துட்டான் நிமித்திகன் ஜோசியன் வந்துட்டான். வந்து சொன்னா மூத்தவனை விட இளைவனுக்கு முகம்தான் தேஜஸா இருக்கு, மூத்தவனை காட்டிலும் இளையவனுக்கு தான் இந்த மண்ணை ஆளுகிற வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கு பிறகு இந்த சோழ சாம்ராஜ்யத்தை, உங்களுக்கு பிறகு இந்த சேர சாம்ராஜ்யத்தை கட்டி நிறுவுவதற்குரிய ஆற்றலும் தகுதியும் மூத்தவனை காட்டிலும் இளையவனுக்குத்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டான். மூத்தவனுக்கு முகம் கொஞ்சம் சுண்டி போச்சு. தகப்பனுக்கு ரெண்டு பேரும் ஒண்ணு போல தானே, மன்னவன் அப்படியே அசைவற்று உட்கார்ந்திருக்கிறான். அண்ணனுக்கு கிடைக்க வேண்டிய மகுடம் எனக்குன்னு சொல்லிட்டானே ஜோசியன்னு சொல்லி, அப்படி ஒரு மகுடம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி வஞ்சி நகரத்திற்கு கிழக்கு புறத்தில் திருக்குணவாயில் என்கிற இடத்துல போய் அந்த இளையவன் இளங்கோ வாழ்க்கையை துறந்துட்டான் அண்ணனுக்காக. பதவி ஆசை பிடிச்சு தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு என்னெல்லாம் ஆசை, இன்னைக்கு அன்ன விசாரம், அதுவே விசாரம், சொன்ன விசாரம், தொலையா விசாரம், தோகையிறை பண்ண விசாரம், என்ன விசாரம் வைத்தாய் இறைவா கட்சி ஏகம்பனின்னு கேட்கிறான் பட்டினத்தார் கட்சி திருக்கட்சியில போய் நின்று. அதுவும் பதவி ஆசைன்னா சாதாரணம் அல்ல, பதவி ஆசைக்கு மயங்காதவர்கள் உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. தர்மனே கொஞ்சம் சிரிப்பாயிட்டான்னு மகாபாரதத்தில் பேசுகிறார்கள். எங்க ஊர்ல ஒருத்தன் சொல்றான், சம்பத்து அடுத்த தடவை பஞ்சாயத்து தேர்தலுக்கு எப்படியாவது பஞ்சாயத்து தலைவர் ஆயிரணும்னு என் கிளாஸ்மேட்டின் வகுப்பு தோழன் சொல்லுகிறான். நான் ஆயிட்டு போன்னு சொன்னேன், இல்ல எப்படியாவது ஆயிரணும், ஆயிட்டு போடா இதுக்கு என்னடா இருக்கு அப்படின்னு சொன்னேன், இல்ல பத்து பேரை கொன்னுட்டாவது வந்துடணும் அப்படிங்கிறான். நீ என்ன சொல்றேன்னு கேட்கறான். ஒண்ணும் இல்ல, அந்த பத்து பேர்ல ஒரு ஆளா நான் இல்லாம இருந்தா சரி அப்படின்னு சொன்ன. பத்து பேரை கொண்டு விட்டாவது பஞ்சாயத்து தலைவர் பதவிக்கு வர வேண்டும் என்று இன்றைக்கு கனவு காணுகிற உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. 21ஆம் நூற்றாண்டின் வைகரையில, 20 நூற்றாண்டுகளுக்கு முன்பு முடிமன்னர்கள் ஆட்சி நிலவிய காலகட்டத்தில், மன்னவன் வைத்ததே சட்டம் என்று பேசப்படுகிற சமூக சூழலில், மன்னவன் எடுத்த முடிவுக்கு மாறாக ஒரு முடிவு எடுப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்த ஒரு சாம்ராஜ்யத்தில், நிமித்திகன் சொன்னால் மன்னன் கேட்பான் எந்த நம்பிக்கையும் உறுதிப்பாடும் இருந்த ஒரு சூழலில், நிமித்திகன் வந்து சொன்னான். என்ன சொன்னான்? மூத்தவனை காட்டிலும் இளையவனுக்குத்தான் அந்த வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. இவனே இந்த மண்ணை ஆளுவதற்கு மூத்தவனை காட்டிலும் தகுதி உள்ளவன். உனக்கு பின்னால் சேர சாம்ராஜ்யத்தை கட்டி நிறுவுவதற்கு வாழ்வலியும் தோல்வலியும் வல்லமையும் ஒளி புரிந்திய முகமும் ஒளியும் ஆற்றலும் ஓம்பா ஈகையும் அழியும் என்பவை ஆய்ந்துரை தென்ற பாடாண்டனைக்கு பொறிந்து வருகிறவன் இவன்தான். ஆகவே இவனுக்கே மணிமுடி சூட்டுங்கள் அப்படின்னு அவன் சொல்லிட்டு போயிட்டான். மூத்தவன்தான் இந்த மண்ணை ஆள வேண்டும் என்ற முறை இருக்கிறது. இந்த முறையை மீறி நிமித்திகன் இப்படி வந்து சொன்னதன் மூலம் அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒரு பெரிய வேற்றுமையை உருவாக்க முயற்சிக்கிறான். இதை நான் விரும்பவில்லை, என்னுடைய அண்ணனுக்கே மகுடம் போய் சேரட்டும், அப்படி ஒரு முறைக்கு நான் கட்டுப்பட முடியாதுன்னு சொல்லி இந்த நாட்டில் அரசு உரிமையை துறந்தான். வாழ்க்கை துறக்கல, சிலப்பதிகாரம் ஒரு அரசியல் காப்பியம். அவன் சடாமுடி தரிக்கவில்லை, நெற்றி நிறைய நீர் பூசிக்கொள்ளவில்லை, காடுகளிலே போய் காய்கறி தின்று வாழ்க்கை நடத்தவில்லை, முனிகுங்கவன் என்று வேடம் போட்டுக் கொண்டு இளங்கோவடிகள் அலையவில்லை. அவன் அரசியல்வாதி. அண்ணனுக்கு வந்த மகுடம் அண்ணனுக்குத்தான், அது எனக்கென்று சொன்ன காரணத்தால் அண்ணனின் பொருட்டு நான் இந்த அரசுரிமையை துறக்கிறேன் என்று அரசுரிமையை மட்டும்தான் துறந்தான் இளங்கோவடிகள். துறந்துட்டான் திருக்குணவாயில் என்கிற இடத்துல போய் ஒரு கோவிலுக்கு பக்கத்தில் போய் இருந்துட்டான். முறை எனப்படுவது ஒன்று உண்டு, மூத்தவன் தான் அரசாளனும்னு இருக்கு. கைகை வாங்கிய வரத்தால் கூனி செய்த சதியால் மூத்தவன் ராமனுக்கு இந்த நாட்டில் 12 ஆண்டுகள் காட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பும், 14 ஆண்டுகள் காட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பும்,
அரசாளக்கூடிய பொறுப்பும் பரதனுக்கு கிடைத்து விடுகிறது. அதே மாதிரிதான் இங்கேயும் வருகிறது. அதாவது காப்பிய பார்வை இருக்கிறதே தமிழ்நாட்டினுடைய கதைப்போக்கு, நம்ம இந்த காப்பிய ஒற்றுமையோடு பார்க்க வேண்டும். அப்படின்னா இந்த சிலப்பதிகாரத்தை சுவையாக நானும் சொல்ல முடியும், நீங்களும் கேட்க முடியும். அன்னைக்கு அங்க கைகை வாங்கிய வரத்தால் கூனி செய்த சரியால் மகுடத்தை பட்டாபிஷேகம் செய்கிற வாய்ப்பை இழந்து காட்டுக்கு போக வேண்டிய சூழலும், ஆளக்கூடிய பொறுப்பு பரதனுக்கு வந்து சேருகிறது. அரசுரிமை கிடைத்ததற்கு பிறகும் ஏற்றுக்கொள்வதற்கு பரதன் தயார் இல்லை. பரதன் ராமன் மீது எவ்வளவு அன்பை வைத்திருந்தானோ அதே போல இளங்கோவடிகள் செங்குட்டுவன் மீது அன்பை வைத்திருந்தான். பரதன் ஏற்றுக்கொள்ள விரும்பல. ஆனா பரதனுக்கு தான் கிடைக்குது, அவன் வேண்டான்னு சொல்லிட்டான். ஆனால் இந்த நாட்டில் ராமன் மகுடம் இல்லை என்று சொன்ன பிறகு அவன் காட்டுக்கு போவதற்கு துணிந்து விட்டான். காட்டுக்கு போவதற்கு அவன் துணிந்து விட்டான் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே முறைமை எனப்படுவது ஒன்று உண்டு. மூத்தவன் இருக்க இளையவன் அரசாள்வது முறையல்ல என்ற நிலைமை இருந்தாலும், நிமித்திகன் வந்து சேரமன்னனுடைய அரசு சபையிலே வந்து மூத்தவன் அரசாளக்கூடிய வாய்ப்பில்லை இளையவனுக்கு இருக்கிற காரணத்தினால், இந்த நாட்டில் வாழ்க்கையை அரசுரிமையை அரச போகத்தை இந்த நாட்டில் துறந்தார் இளங்கோவடிகள். அரச போகத்தை இந்த நாட்டில் ஒருவன் துறப்பதற்கு நிமித்திகன் ஒருவன் காரணமாக இருந்தான். ஆனால் இந்த நாட்டில் கௌதம புத்தர் என்று சொல்லக்கூடிய சித்தார்த்தர் இந்த நாட்டில் அரசுரிமையை துறந்தான். அவன் மன்னனாக மணிமகுடம் தரித்திருந்த பொற்காலத்தில் வெளி உலகத்தை பற்றி தெரிந்து கொள்ளாமல் ஒரு நாள் வெளி உலகத்தை எட்டி பார்க்கிற பொழுது இறந்து போன ஒருவனுடைய சடலம் போய்கொண்டிருக்கிறது. ஒரு நோயாளி நடக்க சக்தியற்று நடந்து போய்கொண்டிருக்கிறான். ஒரு வயதிலே மூர்த்தவன் இழைத்து களைத்து போய்கொண்டிருக்கிறான். வயதிலே மூத்த ஒருவனை பார்த்ததற்கு பிறகு, முதுமை நிரம்பிய ஒருவனை பார்த்ததற்கு பிறகு, நோயினால் இந்த நாட்டிலே நலிந்து கொண்டிருக்கிற ஒருவனை பார்த்ததற்கு பிறகு, இறந்தவன் ஒருவனை பார்த்ததற்கு பிறகு, உலகத்தில் முதுமை இருக்கிறது, உலகத்தில் மரணம் இருக்கிறது, உலகத்தில் நோய் இருக்கிறது, இந்த மன்னவனுடைய சாம்ராஜ்யத்திலே மணிமுடி தரித்திருக்கிற என்னால் உலகத்தில் இப்படியெல்லாம் கொடுமைகளும் அநியாயங்களும் இருப்பதை என்னால் பார்க்க முடியவில்லை, நான் எல்லாவற்றையும் பார்க்க முடியாமல் இந்த சபையில் இந்த அரண்மனையில் இருக்கிற காரணத்தால் நான் இதையெல்லாம் பார்க்கிற வாய்ப்பை இழந்திருக்கிறேன், இதையும் பார்த்ததற்கு பிறகு இங்கே இருப்பதற்கு எனக்கு புண்ணியம் இல்லை என்று மனைவியை மக்களை அரசுரிமையை திறந்து இந்த நாட்டில் போதி மரத்திற்கு கீழே வந்து அன்றைக்கு ஞானம் பெற்று அந்த கௌதமன் என்று சொல்லக்கூடியவன், சித்தார்த்தன் என்று சொல்லக்கூடியவன் புத்தனாக இந்த நாட்டில் வடிவம் பூண்டான் என்று, அது கதையல்ல, அது இந்த நாட்டின் வரலாறு. நான் எதற்கு இதை சொல்லுகிறேன் என்றால், எந்த இடத்தில் புத்தம் பிறந்ததோ, எந்த புத்தம் இந்த நாட்டில் ஆசை அருங்கள் என்று சொன்னதோ, எந்த புத்தம் கடவுளை முன்னிறுத்தாமல் தத்துவத்தை முன்னிறுத்தியதோ, எந்த புத்தம் இந்த நாட்டில் மனிதனை மனிதனாக பக்குவப்படுத்துவதற்கு நெறிகள் வழங்கியதோ, அந்த புத்தம் எந்த இடத்தில் பிறந்ததோ அந்த இடத்தில் இன்றைக்கு புத்தம் இல்லை. சிலப்பதிகாரம் ஏன் பேச வேண்டும் தெரியுமா? எந்த இடத்தில் புத்தம் பிறந்ததோ, எந்த இடத்திலே புத்தன் இந்த நாட்டில் ஞானம் பெற்றானோ, எந்த நோக்கத்திற்காக இந்த நாட்டில் எல்லாவற்றையும் திறந்துவிட்டு நாட்டு மக்களுக்கு நல்வழி காட்டுவதற்கு இந்த நாட்டில் நெறி சொல்வதற்கு மகுடத்தை திறந்துவிட்டு வீதிக்கு வந்தானோ, மனிதர்களோடு மனிதனாக கரைந்தானோ, எந்த இடத்தில் புத்தம் பிறந்ததோ, புத்தம் பிறந்த இடத்தில் புத்தம் இன்றைக்கு இல்லை. ஆகவே பின்பற்ற வேண்டிய நெறிகளை பின்பற்றாமல் போனால், வழிபட வேண்டியவர்களை வழிபடாமல் போனால், இந்த நாட்டிலே கடைபிடிக்க வேண்டிய நெறிகளை கடைபிடிக்காமல் போனால், நம்முடைய மரபுகளையும் நம்முடைய மொழியையும் இந்த நாட்டில் பேணக்கூடிய நிலைமையை நாம் பேணாமல் போனால், நம்முடைய செல்வங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய கரிசனமும் கடமை உணர்வையும் நாம் துறந்து விட்டோம் என்று சொன்னால், இவையெல்லாம் காணாமல் போய்விடும். 21ஆம் நூற்றாண்டின் வைகரையில் நிற்கிறோம். உலகம் ஒரு குடையின் கீழ், உள்ளங்கையின் கீழ் வந்துவிட்டது. ஆகவே நம்முடைய மரபாக இருக்கிற செல்வங்களை பேணி பாதுகாக்க வேண்டிய ஒரு வரலாற்று கட்டாயம் தமிழர்களின் தோளில் திணிக்கப்பட்டிருக்கிற காலகட்டத்தில், புத்தம் பிறந்த இடத்தில் புத்தம் இல்லை, புத்தம் தொலைந்து விட்டது. ஆகவே நம்முடைய செல்வங்களை நாம் தொலையாமல் காப்பாற்ற வேண்டும் என்றால், இதை பற்றி பேச, இதை பற்றி சிந்திக்க, இதை இந்த நாட்டு மக்களுக்கு திரும்ப திரும்ப எடுத்து சொல்வதன் மூலம்தான் இந்த செல்வங்களை பேண முடியும் என்கிற காரணத்தினாலேதான் 10 நாள் சிலப்பதிகார தொடர் சொற்பொழிவு வரலாற்று கட்டாயம் என்பதை உணர்ந்து அந்த கடமையை செய்வதற்கு 1000 அலுவல்களுக்கு மத்தியிலும் நான் முன் வந்திருக்கிறேன். இதுதான் நோக்கம்.
புத்தம் பிறந்த இடத்துல புத்தம் இல்லை. சிலப்பதிகாரம் எந்த உணர்வை ஊட்டியதோ அந்த உணர்வை நாம் இந்த மண்ணிலே ஊட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம், அது ஒரு இலக்கிய முத்தமிழ் காப்பியம் என்பதை விட அது ஒரு வரலாற்று காப்பியம். பூம்புகாரில் இருந்து மதுரை வரைக்கும் நடந்து வருகிற பொழுது தமிழ்நாட்டினுடைய வளங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டு வருகிறார் இளங்கோவடிகள். டாக்டர் ஐயா சுட்டிக்காட்டியதை போல் பாராளும் மன்னவனையும் இந்த நாட்டில் பணிய வைத்த புரட்சி தலைவி கண்ணகி, பாராளும் மன்னவனை பணிய வைத்தாள். நீதிமன்றத்திலே வந்து வழக்கு தொடுக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கெல்லாம் இந்த நாட்டில் வழிகாட்டியாக இருந்தாள். கண்ணகியின் மீது சில குற்றச்சாட்டுகளை இந்த நாட்டில் இலக்கிய விமர்சகர்கள் சொன்னாலும் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகாமல் இந்த நாட்டில் கணவன் இறந்து போனான் என்ற செய்தி கிடைத்ததற்கு பிறகு அந்த கணவன் கள்வன் என்று கருதி கொலை செய்யப்பட்டானே, அந்த கணவன் மீது படிந்திருந்த களங்கத்தை துடைக்கின்ற காரியத்திலே ஈடுபட்டு இந்த நாட்டில் வெற்றி பெற்றாள் கண்ணகி. இந்த நாட்டில் ஒரு பரத்தையர் குலத்திலே பிறந்ததற்கு பிறகும் இந்த நாட்டில் மானம் இழக்காமல் இந்த நாட்டில் வாழ்ந்து வரலாறு படைத்தாள் இந்த மண்ணில் மாதவி. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்கள் தமிழ்நாடு எப்படி இருந்தது என்பதை எல்லாம் சிலப்பதிகாரத்திலே படிக்கிற பொழுது மயிர் கூச்சரிகிறது. எப்படியெல்லாம் எங்கள் தெருக்கள் அழகாக இருந்தன, எத்தனை எத்தனை வாணிகங்களை நாங்கள் செய்திருக்கிறோம், வாணிகம் விற்கக்கூடிய கடை வீதிகளில் எத்தனை விளக்குகளையெல்லாம் எங்கள் தமிழர்கள் நட்டு வைத்திருந்தார்கள், எங்கள் கப்பல் உலகத்தின் எந்த திசைகளுக்கெல்லாம் போய் வந்தது, நாங்கள் எவ்வளவு பெரிய வாழ்க்கை 2000 வருடத்திற்கு முன்னால் வாழ்ந்திருக்கிறோம் என்பதை இந்த நாட்டில் கம்பன் நமக்கு கற்றுத்தரவில்லை, இந்த நாட்டில் நமக்கு மணிமேகலை எழுதிய சீத்தலை சாத்தன் என்கிற கூலவாணிகன் நமக்கு கற்றுத்தரவில்லை, இந்த நாட்டில் அதையெல்லாம் ஒரு கற்றுத்தருகின்ற வரலாற்று பாடமாக வரலாற்று காப்பியமாக இந்த நாட்டில் இளங்கோவடிகள் இதை நமக்கு வடித்து தந்திருக்கிறார்கள். இந்த நாட்டில் ஒரு 3 மூவேந்தர்களையும் ஒரே நூலில் பேசி அந்த மூவேந்தர்களும் ஒரே பத்தினியை இந்த நாட்டில் பணிய வைத்து அந்த மூவேந்தர்கள் மட்டுமல்ல எங்கள் கண்ணகியை வழிபட்டார்கள். கடல் கடந்து கயவாகு மன்னனும் இலங்கை ஆண்ட கயவாகு மன்னனும் எங்கள் பத்தினியை இந்த நாட்டில் வழிபட்டான் என்கிற அளவுக்கு இந்த நாட்டில் ஒரு வரலாற்று சிறப்பு மிகுந்து கடல் கடந்த நாடுகளும் எங்கள் ஆதிக்கத்தின் கீழ் இருந்ததை இந்த நாட்டில் சிலப்பதிகாரத்தில் நாம் பறக்க பார்க்க முடிகிறது. ஆகவே இந்த நாட்டில் நூலினுடைய நோக்கத்தை டாக்டர் சொன்னார், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்தலும். உரைசால் பத்தினியை கண்ணகியை இந்த நாட்டில் உயர்ந்தோர்கள் ஏத்தினார்கள். இன்றைக்கு உரைசால் பத்தினிக்கு இந்த நாட்டில் ஒரு அவமானம் ஏற்பட்டிருக்கிறது. அரசியல் சம்பவங்களை நான் எந்த காரணம் முன்னிட்டு விளக்க விரும்பாவிட்டாலும் பத்தினியே இந்த நாட்டில் பரவ வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அரசியல் பிழைத்தோர்க்கு இந்த நாட்டிலே அறம் கூற்று ஆகிவிடும். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகி விட்டிருக்கிறது என்பதற்கு ஒரு 100 கால தமிழ் இலக்கிய தமிழ் பண்பாட்டு வரலாறு அல்ல, உலகத்தின் வரலாற்றை புரட்டி பார்த்தால் இந்த நாட்டில் தெரியும். டைம் இஸ் தி கிரேட்டஸ்ட் பிசிசியன். காலம் ஒரு மருத்துவரை போன்றவன், அறுப்பதற்கு ஒரு காலம் உண்டு என்றால் விதைப்பதற்கு ஒரு காலம் உண்டு. அரசியல் பிழைத்தோர்களுக்கு அறம் கூற்றாகியே தீரும். கூற்றாகி தீர்ந்தது என்பதை அகிலத்திற்கு அம்பலப்படுத்தியது. ஆகவே தவறு செய்யாதீர்கள், அக்கிரமம் செய்யாதீர்கள், அநியாயத்திற்கு துணை போகாதீர்கள், அராஜகத்திற்கு ஆலவட்டம் எடுக்காதீர்கள், அக்கிரமத்திற்கு இந்த நாட்டிலே நெய் பார்க்காதீர்கள். கொடுமையை கோலோச்சக்கூடிய தன்மையை வைத்துக் கொண்டு கொடுமைகளை பல இந்த மண்ணில் செய்து இந்த மண்ணை அழுக்குப்படுத்தி விடாதீர்கள், அறம் கூற்றாகிவிடும் என்பதை எச்சரிக்கை காப்பியமாக இந்த நாட்டில் சிலம்பு பேசுகிறது. அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாவதும் உரைசால் பர்த்தினியை உயர்ந்தோர் ஏத்தலும், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதும் சூழ்வினை சிலம்பு காரணமாக நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுளென்று இந்த 3 நெறிகளை இந்த நாட்டிலே 3 வைத்துக் கொண்டு இந்த நாட்டிலே 3 மன்னர்கள் இந்த நாட்டில் அவர்களுடைய வரலாற்றை இந்த நாட்டிலே பேசி செல்லுகிறார். கடவுள் இந்த நாட்டில் மனிதனிடம் பேசினான், அதை இந்த நாட்டில் பகவத்கீதை என்றார்கள். மனிதன் கடவுளிடம் பேசினான், அதை இந்த நாட்டிலே திருவாசகம் என்றார்கள். மேநாட்டு இலக்கியங்களிலும் சரி,
சாகுந்தலம், காளிதாசன் எழுதிய சாகுந்தலம் வடமொழி இலக்கியங்களிலும் சரி மன்னவன் பெருமைப்படுத்தப்பட்டான், இறைவன் பேசப்பட்டான். இறைவனுக்கு முதலிடம், மன்னவனுக்கு முதலிடம். காப்பிய மாந்தர்கள் இறைவனாக இருந்தார்கள், இல்லாவிட்டால் காப்பிய மாந்தர்கள் மன்னனாக இருந்தார்கள். திங்களை போற்றதும், ஞாயிறு போற்றதும், பூம்புகார் போற்றதும் என்றுதான் இளங்கோவடிகள் தொடங்குகிறார். உலகம் உவப்ப வலன் ஏர்வு திரித்தறி என்று தொடங்குகிறான் நக்கீரன் திருமுருகாற்றுப்படையை இறைவணக்கத்தோடு. உலகம் யாவையும் தாமுள ஆக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலைகிலா விளையாட்டுடை யாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே என்று அலைகிலா விளையாட்டுடை ஆண்டவனுக்கு சரணம் சொல்லி தொடங்குகிறான் கம்பன் தன்னுடைய கவியத்தை. உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலமுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் என்று உலகலாம் உணர்ந்து என்று சிவபெருமான் அடி எடுத்துக் கொடுக்க அந்த சிவபெருமானையே வணங்கி வழிபட்டு இந்த நாட்டில் தொடங்குகிறான் சேக்கலார் தன்னுடைய பெரிய புராணம் என்ற காப்பியத்தை. ஆனால் மத காப்பியம் அல்ல எங்கள் சிலப்பதிகாரம் என்கிற காப்பியம். நெற்றியிலே நீர் பூசிய சைவப் பெருமக்களுக்கு காப்பியம் இருக்கிறது பெரிய புராணம். நாமம் தரித்த வைணவ பெருமக்களுக்கு இந்த நாட்டில் காப்பியம் இருக்கிறது கம்பன் எழுதிய ராமாயணம். சிலுவை சுமந்தவர்களுக்கு இந்த நாட்டில் ஒரு காப்பியம் இருக்கிறது, அது இந்த நாட்டில் தேம்பாவணி ரட்சண்ய யாத்திரிகம். இந்த நாட்டில் இஸ்லாமிய பெருமக்களுக்கு, இன்பத் தமிழர்களாக இருந்தாலும் இஸ்லாமிய நெறியை பின்பற்றக்கூடியவர்களுக்கு ஒரு காப்பியம் இருக்கிறது, உமறுப்புலவர் எழுதிய சீராப்புராணம். அது அவரவர்களுக்குரிய காப்பியம். ஆனால் தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய காப்பியம் சிலப்பதிகாரம் மட்டும்தான். இதுதான் தமிழர்களை முன்வைத்து பேசிய இலக்கியம். அவர்கள் கடவுள் வாழ்த்தை சொல்லி இந்த மண்ணில் தொடங்கினார்கள். இவன்தான் இயற்கை சொல்லி இந்த நாட்டில் ஆராதித்து தொடங்கினான். இயற்கையை முன்வைத்து, இயற்கை வழிபட்டு, இயற்கையை முன்னே வைத்துக் கொண்டு இந்த நாட்டில் காவியத்தை தொடங்குகிற மரபை இந்த நாட்டில் அவன் பேசி தொடங்கி வைத்தான். மன்னவன் இந்த நாட்டில் கதாநாயகனாக இல்லை. ராமனுடைய கம்பனுடைய ராமாயணத்திலே கதாநாயகன் ராமன், அவதார புருஷன். வில்லிபுத்தாரனுடைய மகாபாரதத்திலே கதாநாயகன் கண்ணன், காப்பிய தலைவன் கண்ணன், அவதார புருஷன். ரட்சண்ய யாத்திரிகத்திலும் தேம்பாவணியிலும் இந்த நாட்டில் காப்பிய தலைவன் கர்த்தர் இயேசு, கடவுளாக சித்தரிக்கப்படுகிறவர். சீராப்புராணம், உமறுப்புலவர் தந்த சீராப்புராணத்திலே காப்பிய தலைவன் அல்லாஹுவின் கடவுளின் கடைசி தூதர் என்று கருதப்படுகின்ற நபிகள் பெருமானார். ஆனால் சிலப்பதிகாரம் என்கிற செந்தமிழ் காப்பியத்திலே காப்பிய தலைவன் கோவலன், ஒரு வணிக குடும்பத்தில் பிறந்தவன். ஆகவே வர்த்தகர்கள் எல்லோரும் நாளை வர வேண்டும். வர்த்தகர்களுக்காக எழுந்த முதல் நூல் இந்த நூல் தான். ஒரு பிசினஸ் மேன் காப்பிய தலைவன் ஆயிட்டான். ஆகவே வர்த்தகர்களுக்காக இருக்கிற காப்பியம் இந்த காப்பியம். ஒரு பிசினஸ் மேன், ஒரு வியாபாரம் செய்வதற்கு மதுரைக்கு வந்தவன், ஆனா ஒழுங்கா வியாபாரம் செய்ய தெரியாதவன். அந்த கோவலன் காப்பிய தலைவன். அதே வர்த்தக குடும்பத்தில் மாநாயகன் மகள் கண்ணகி காப்பிய தலைவி. இந்த நாட்டில் பரத்தையர் ஒழுக்கம் என்று பேசுகிறார்களே, ஆகாதவள் என்று சொல்லுகிறார்களே, சந்தர்ப்ப சூழலில் வாழ்க்கையிலே வழிக்கு விழுந்துகிறார்களே, அவர்களை கண்ணெடுத்து பார்ப்பது கூட பாவம் என்று கருதப்படுகிறார்களே, அப்படிப்பட்ட கணிகீர் குடும்பத்திலே பிறந்த ஒரு கற்புக்கரசியும் அங்கே காப்பிய தலைவி என்கிற அங்கீகாரத்தோடு இந்த சிலப்பதிகாரத்தில் உலா வருகின்றாள். இந்த தேப்போ மீனாட்சி சுந்தரனார் இதை குடிமக்கள் காப்பியம் என்று வர்ணித்தார்கள். எல்லாம் இந்த நாட்டில் மன்னவனையும் மகேசனையும் முன்வைத்து எழுந்த இலக்கிய உலகத்தில் ஒரு வர்த்தக குடும்பத்தில் பிறந்த ஒரு வணிகனை காப்பிய தலைவனாக்கி, அதே வணிக குடும்பத்திலே பிறந்த ஒரு பெண்ணை காப்பிய தலைவியாக்கி, கணிகையர் குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண்ணை காப்பிய தலைவியாக சித்தரித்து,
இந்த நாட்டில் ஒரு காப்பியத்தை முன்னெடுத்து செல்ல முடியும் என்பதை உலகத்திலேயே முதலிலே நிரூபித்தவன் இந்த நாட்டில் இளங்கோவடிகள் தான். இயற்கை இறந்த நிகழ்ச்சிகள் எல்லா காப்பியத்திலும் இருக்கும், மேக்பெத்தில் இருக்கும், இலியட்டில் இருக்கும், சாகுந்தத்தில் இருக்கும். இயற்கை இறந்த நிகழ்ச்சிகளை வைத்துத்தான் காப்பியத்தில் காப்பியத்தை மெருகை கொண்டு செல்ல முடியும். ஏன்னா கதைப்போக்கு ரொம்ப சிரமம். 12,000 பாடல்களை கம்பன் பாடுகிறான் என்றால் இயற்கை இறந்த நிகழ்ச்சிகளை வைத்துத்தான் காப்பியத்தை நீட்டிக்கொண்டு போக முடியும். சிலப்பதிகாரத்திலும் இயற்கை இறந்த நிகழ்ச்சிகள் வராமல் இல்லை, இயற்கை இறந்த நிகழ்ச்சிகள் வருகிறது. ஆனாலும் நடைமுறை சம்பவங்களையும் நாம் வாழும் உலகத்தையும் படம் பிடித்து காட்டுவதற்கே காப்பியத்தினுடைய பெரும் பகுதியை இளங்கோவடிகள் எடுத்துக் கொள்கிறார்கள் என்றால் அப்படிப்பட்ட பெருமையும் இந்த காப்பியத்திலே தான் வருகிறது. ஆகவே மன்னன் இங்கே கதாநாயகன் இல்லை, இங்கே காப்பிய தலைவன். ஒரு வணிக குடும்பத்தில் இருக்கிற ஒருவன் ஒரு காப்பிய தலைவனாக சித்தரிக்கப்பட்டு விட்டான். இளங்கோவடிகள் இந்த அதிசயத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே செய்தார்கள். ஒரு மன்னவனை பணிய வைக்கவும், ஒரு மன்னவனை இந்த நாட்டில் கேள்வி கேட்கவும், மன்னவன் தவறு செய்தால் இது குற்றம் என்று சொல்லவும், மன்னவனுடைய சபையிலே போய் இந்த நாட்டில் ஒரு பெண் வாதாடுகிறாள். பேசுகிற பேச்சில் அன்னைக்கு அரசியல் கட்சி பொதுக்கூட்டத்தில் உலகத்தின் முதல் பெண் வழக்கறிஞர் கண்ணகின்னு பேசிட்டேன். நான் விளம்பரம் செய்து வைத்திருக்கிறார்கள் தோழர்கள், நான் இங்கே அரங்கத்திற்கு வருகிற பொழுது பார்த்தேன் உலகத்தில் முதல் பெண் வழக்கறிஞர் கண்ணகியை பற்றி பேசுகிறார்கள் 10 நாள் அப்படின்னு விளம்பரம் செய்து வைத்திருக்கிறார்கள். உலகத்திலே முதல் பெண் வழக்கறிஞர் என்றல்ல, உலகத்தில் முதல் வழக்கறிஞர். இவ்வளவு பெருமையும் இந்த நாட்டில் சிலம்புக்கு இருக்கிறது. அரங்கம் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், ஆடலுக்கு என்னெல்லாம் புனைவி செய்ய வேண்டும், ஒப்பனைகள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், கடை வீதிகள் எப்படி பாங்குறை இருக்க வேண்டும், போருக்கு போகிற பொழுது எந்த ஒத்திகைகளையெல்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்று எல்லாவற்றையும் கற்று தெளிந்து இந்த நாட்டில் பலபட சொல்லி நம்மை பக்குவப்படுத்துவது மட்டுமல்ல, ஒரு பழங்கால தமிழகத்தை, இன்னும் சொல்ல போனால் கிறிஸ்தவ சகாப்தத்திற்கு முன்னால் உள்ள தமிழகத்தை இந்த நாட்டிலே படைத்து காட்டியிருக்கின்ற பெருமை இளங்கோவடிகளுக்கு இருக்கிறது. ஆகவே இளங்கோவடிகள் எழுதிய சிலப்பதிகாரம் 3 காண்டங்களாக விரிகிறது. முத்தமிழ் காப்பியமாக பெருமை சேர்க்கிறது, வரலாற்று காப்பியமாக இந்த நாட்டில் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உலகத்தினுடைய முதல் மொழிவழி தேசிய காப்பிய நூல் என்கிற பெருமையை இந்த சிலம்பு பெறுகிறது. இதை முதன் முதலாக இந்த நாட்டிலே உலகத்திற்கு சொன்னவன் தமிழ் தாத்தா டாக்டர் உவே சாமிநாத ஐயர். இதெல்லாம் நாளையிலிருந்து நமக்கு பேச நேரம் கிடைக்காது, ஆகவே இதெல்லாம் நான் இன்றைக்கே சொல்லிவிட வேண்டும். முதல் முதலாக சிலப்பதிகாரத்தை தேடி கண்டுபிடித்து பதிப்பித்து உலகத்திற்கு வழங்கிய பெருமகனார் தமிழ் தாத்தா டாக்டர் உவே சாமிநாத ஐயர் அவர்கள். காணாமல் போன இலக்கியங்களையெல்லாம் இந்த நாட்டில் கண்டெடுத்து தந்த பெருமகன் அவர். தமிழர்கள் வாழ்நாள் முழுவதெல்லாம் இந்த நாட்டில் ஒருவனை வழிபட வேண்டும் என்றால் அந்த வழிபாட்டுக்குரிய பெருமைக்குரிய காரியத்தை தமிழ் இலக்கிய உலகத்திற்கு செய்திருந்த பெருமகன் டாக்டர் உவே சாமிநாத ஐயர். திரிபுரம் மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையினுடைய தலை மாணாக்கன் டாக்டர் உவே சாமிநாத ஐயர். சங்க இலக்கியங்களையெல்லாம் இந்த நாட்டில் பதிப்பித்து தமிழுக்கு தொண்டு செய்த பெருமகன் டாக்டர் உவே சாமிநாத ஐயர் அவர்தான் தந்தார். ஆனால் சாமிநாத ஐயர் இந்த நாட்டில் கண்டெடுத்து பதிப்பிப்பதற்கு முன்னால் இந்த சிலப்பதிகாரத்திற்கு முதல் உரை அரும்பதக்காரர் உரை என்று சொல்லி ஒரு உரை இருக்கிறது. அரும்பது உரைக்கு பிறகு இந்த நாட்டில் அழகான உரை ஒன்றை இந்த நாட்டில் தந்தவனுடைய பெயர் அடியாருக்கு நல்லார். அவர் 10 பாட்டு போன்ற நூல்களுக்கும் இந்த நாட்டில் உரை தந்திருக்கிறார். அப்படி 10 பாட்டு போன்ற நூல்களுக்கும் இந்த நாட்டில் உரை தந்திருக்கிற அடியாருக்கு நல்லார் தான் இந்த நாட்டில் ஒரு தெளிவான உரையை இந்த நாட்டில் சிலப்பதிகாரத்திற்கு தந்தார்கள். சிலப்பதிகாரத்தை பற்றி ஆய்வு செய்யவும், சிலப்பதிகாரத்தை பற்றி பேசவும், சிலப்பதிகாரத்தை பற்றி எண்ணவும், படிக்கவும், பரப்பவும் விரும்புகிறவர்கள் அடியார்க்கு நல்லாரின் உரையை தழுவாமல் எந்த காரியமும் செய்ய முடியாது என்கிற அளவுக்கு அற்புதமான உரை ஒன்றை அடியார்க்கு நல்லார் அவர்கள் சிலப்பதிகாரத்திற்கு தந்திருக்கிறார்கள். அடியார்க்கு நல்லாருக்கு பிறகு இந்த நாட்டில் இதை பதிப்பித்திற்கு உலகத்திற்கு வழங்கிய பெருமகன் டாக்டர் உவே சாமிநாத ஐயர். டாக்டர் உவே சாமிநாத ஐயரை தொடர்ந்து கரந்தை தமிழ் கல்லூரியை கண்டெடுத்த புலவர் நாமு வேங்கடசாமி நாட்டார் அவர்கள்தான் இதற்கு ஒரு தெளிவான உரையை சிலப்பதிகாரத்திற்கு தந்தார்கள். சிலப்பதிகாரத்திற்கு அவர் அப்படி ஒரு பெரிய உரையை தந்ததற்கு பிறகு பெருமைக்குரிய பெருமகன் என்று தமிழ் இலக்கிய வரலாற்றில் பேசப்படுகின்ற பெருமலை புலவர் போவே சோமசுந்தரனார் அவர்கள்
தமிழ் இலக்கிய வரலாற்றில் அற்புதமான உரைகளை தருகிற ஆற்றல் பெற்றவன் என்று அகிலத்திற்கு அறிவிக்கின்ற வகையிலே சிலப்பதிகாரத்திற்கு ஒரு பெரிய தெளிவுரையை நமக்காக அவர்கள் தந்திருக்கிறார்கள். பெருமளை புலவர் போவே சோமசுந்தரனாருக்கு பிறகு சிலப்பதிகாரத்தை செந்தமிழ்நாட்டினுடைய திசைகள் தோறும் கொண்டு செல்லக்கூடிய ஒரு திருப்பணியை தன்னுடைய வாழ்விலே தான் விரும்பிய தமிழரசு கழகத்திற்கும் தான் விரும்பிய தமிழரசு நிறுவுவதற்கும் சிலப்பதிகாரம்தான் எனக்கு ஆதாரமாக இருந்ததென்று மனம் நிறந்து பேசி ஒரு 32 காலம் சிலப்பதிகார யாத்திரையை தொடர்ந்தார்கள் சிலம்பு செல்வர் மாப்போசி அவர்கள். 1945 பச்சையப்பன் கல்லூரியில், 1946 அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில், 1946 அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே பேசியதற்கு பிறகு தில்லை வெளியில் சிதம்பரத்திலே சிலப்பதிகாரத்தை பற்றி அவர்கள் பேசினார்கள். மயிலையில் மயிலை இலக்கிய வட்டத்தின் சார்பில் மெய்கண்டார் தலைமையிலே தொடர்ந்து ஆராய்ச்சி சொற்பொழிவுகளை சிலப்பதிகாரத்திற்காக நடத்தி சிலம்பு செல்வர் என்று பெயர் பெற்றார்கள். முகத்தில் பெரும் ஈசை, அகத்தில் தமிழ் ஆசை, நாடெங்கும் முழங்குகின்ற சிலம்போசை என்று மாப்போசி சிலம்புக்கு செய்த திருப்பணியை பாராட்டி டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர் மாப்போசி இப்படி போற்றுவார்கள். டாக்டர் மூவா அவர்கள் இளங்கோவடிகளை பற்றி இந்த நாட்டில் மாதவிக்கென்று ஒரு தனி புத்தகம், கண்ணகிக்கென்று ஒரு தனி புத்தகம், இளங்கோவடிகளுக்கென்று ஒரு தனி புத்தகம் என்று டாக்டர் மூவா அவர்கள், மூவாத தமிழுக்கு இந்த நாட்டில் வாழ்நாளெல்லாம் தொண்டு செய்த மூவா என்கிற பெருமகனார், அவரும் சிலப்பதிகாரத்திற்கு உரிய அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய கடமையை செய்திருக்கிறார்கள். சமீப காலம் என்று சொல்லுகிற காலம் என்றால் என்னுடைய தலைமுறைக்கு முந்திய காலம், இங்கே தலைமை தாங்கி இருக்கக்கூடிய வழக்கறிஞருக்கு முந்திய தலைமுறையை சார்ந்த காலத்திலே சிலம்பை இந்த நாட்டில் தொடர் சொற்பொழிவாக ஆற்றிய பெருமகன் அவருடைய பேர் சிலம்பொலி செல்லப்பன். உலக தமிழ் பண்பாட்டு ஆராய்ச்சி கழகத்தினுடைய தலைவராக இருந்து தமிழ்நாடு அரசாங்கத்தில் பல்வேறு உயர் பொறுப்புகளை வகித்து சிலப்பதிகாரத்தை செந்தமிழ்நாட்டிலே பேசுவதற்கு அவர் இன்றைக்கும் இருக்கிறார்கள். அத்தாரிட்டி, அவர்தான் ஒரு அங்கீகாரம் பெற்ற பெருமகன் என்ற பெருமையை சிலப்பதிகாரத்திலே மாப்போசிக்கு பிறகு பெற்றார்கள். அவருடைய பெயர் சிலம்பொலி செல்லப்பன். சிலம்பொலி செல்லப்பன் அவர்கள் ஒரு தெளிவான உரையை சிலப்பதிகாரத்திற்கு தந்திருக்கிறார்கள். இரட்டை காப்பியம் என்று பேசப்படுவது சிலப்பதிகாரமும் மணிமேகலை. ஆனால் மணிமேகலை பற்றி எதுவும் பேசுவதற்கு நமக்கு நேரம் இருக்காது. ஏனென்றால் அறம், பொருள், இன்பம் என்று மூன்றை மட்டும்தான் பேசுகிறது சிலப்பதிகாரம். வீடு வேறு பற்றி பேசவில்லை. இது தமிழ் இலக்கிய மரபு. அறம், பொருள், இன்பம் பற்றி மட்டும்தான் இந்த நாட்டில் திருக்குறள் பேசிற்று. வீடு பற்றி பேசவில்லை. வீடு பற்றியும் பேசினால்தான் நூல் முழுமையடையும் என்று சொன்னார்கள். ஆனால் திருக்குறள் இந்த நாட்டில் வீடு பற்றை பற்றி ஏன் பேசவில்லை என்று கேட்டால் அதற்கு விளக்கம் சொன்ன பெருமக்கள் சொன்னார்கள், அறம், பொருள், இன்பம் என்று திருக்குறள் வலியுறுத்திய அந்த வழிப்படி வாழ்ந்தால் வீடு தானாகவே கிடைத்துவிடும், ஆகவே பேச வேண்டிய தேவையில்லை என்று விட்டார்கள். ஆகவே அறம்பொருள் இன்பம் மூன்றை மட்டும்தான் இந்த நாட்டில் பேசியிருக்கின்றான் இளங்கோவடிகள். வீடு பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இரட்டை காப்பியமாக ஒட்டி பிறந்த கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் எழுதியிருக்கிற மணிமேகலையை படித்தால் வீடு பெற்றை புரிந்து கொள்ள முடியும். ஆகவே சிலப்பதிகாரத்தை படிக்கிறவர்கள் மணிமேகலையும் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே சிலப்பதிகாரத்திற்கு செவ்விய தெளிவுரை தந்த முனைவர் பேராசிரியர் செல்லப்பனார் அவர்கள் மணிமேகலைக்கும் ஒரு செவ்விய தெளிவுரை தமிழ் இலக்கிய உலகத்திற்கு தந்திருக்கிறார்கள். அது போக இந்த நாட்டில் சொல்லின் செல்வர் என்று பேசப்பட்ட டாக்டர் ஆர் பி சேதுப்பிள்ளை, குடிமக்கள் காப்பியம் என்று இதை சிலாகித்து வர்ணித்த தேப்போ மீனாட்சி சுந்தரனார், சிலப்பதிகாரம் பற்றி பல திறனாய்வுகளை உலகத்திற்கு வந்து தந்த மாரோப்போ குருசாமி, புலவர் திருமேனி, டாக்டர் கவியோகி சுத்தானந்த பாரதியார் போன்ற பெருமக்கள் சிலப்பதிகாரத்துக்கு பல்வேறு வழிநூல்களை எழுதி இது தமிழர்களினுடைய இல்லந்தோறும் சென்று செடைவதற்கான திருப்பணியை தமிழ் இலக்கிய உலகத்திற்கு செய்து தந்திருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் வாங்கி படித்து பயன் பெறுவதற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய காலப்போக்கிலே நமக்கு அதெல்லாம் ஒத்து வராது என்கிற சூழலிலேதான் சிலப்பதிகார தொடர் சொற்பொழிவை பேசுவதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறேன். நாளை முதல் கதை போக்கில் இருந்து தொடங்கி 10 சிலப்பதிகாரம் பேசுவதற்கு நான் இசைவு தெரிவித்திருக்கிறேன். இன்னைக்கு நான் முகவுரையாக சிலப்பதிகாரத்தினுடைய குறிக்கோள், அதனுடைய நோக்கம், அந்த நூல் எழுந்ததற்கான காரணம், சூழல், இதை யாரெல்லாம் இந்த நாட்டில் இதுவரைக்கும் சிலைகித்து பேசியிருக்கிறார்கள், எழுதியிருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு எளிய குறிப்பை என்னால் முடிந்த அளவிற்கு உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன். இந்த நாட்டில் அரசாங்கம் ஒன்று இருக்கிறது என்றால், ஆட்சி ஒன்று இருக்கிறது என்றால், ஆட்சி முறையாக இல்லாவிட்டால்
கற்புள்ள பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என்பதை சோழ நாட்டு மன்னன் மூலமும் முறை செய்யாமல் இருக்கிற மன்னவன் அதற்குரிய தண்டனையை அனுபவித்து தீர வேண்டும் என்பதை பாண்டிய நாட்டு மன்னன் மூலமும் வஞ்சனம் என்று வந்துவிட்டால் அந்த வஞ்சனத்தை முடிப்பது வரையிலும் அந்த மன்னவனுடைய வெஞ்சினம் தீராது என்பதை சேரநாட்டு மன்னன் மூலமும் ஆகவே சோழ நாடு பாண்டிய நாடு சேரநாடு என்ற மூன்று மன்னர்கள் மூலமும் மூன்று உண்மைகளை இந்த மூவுலகுக்கு உணர்த்தி மூன்று மூன்றாக இந்த நாட்டில் காப்பியத்தை பகுத்து முத்தமிழுக்கு இந்த நாட்டில் இயல் இசை நாடகம் என்கிற வகையிலே தமிழுக்கு இந்த நாட்டில் பல அலங்காரங்களை செய்து உலகத்தின் முதல் மொழிவழி தேசிய காப்பியம் நூல் என்று பேசப்பட்டு மன்னவர்களை பற்றி பேசாமல் மக்களை பற்றி பேசிய காப்பியமாக இந்த நாட்டில் மதிக்கப்படுகின்ற சிலப்பதிகாரத்தை நாம் தொடர்ந்து கற்று இந்த நாட்டில் பட்டுப்போன தமிழ் உணர்வை பைந்தமிழ் நாட்டில் மீண்டும் விளக்கேற்றி வைப்போம். வானம் இருண்டதடா, வல்லிருட்டு சூழ்ந்ததடா, மான தமிழரினம் மங்கி கருத்ததடா, ஈனம் கலந்ததடா, இழிவு மிகுந்ததடா, சேனை அமைத்த இனம் செங்கோல் இழந்ததடா என்பதுதான் இந்த நாட்டின் நிலைமை இருக்குமானால் இந்த நிலைமையை மாற்றுவதற்கு எங்கள் இலக்கிய மரபுகளை பின்பற்றி எங்கள் இலக்கிய ஆளுமைகளையும் எங்கள் இலக்கிய வன்மைகளையும் இந்த நாட்டில் பேசிய அந்த உணர்வுகளை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வதன் மூலம் தமிழ்நாட்டை புதுப்பிக்க முடியும், தமிழர்களை புதுப்பிக்க முடியும், புதிய தமிழகத்தை சிலப்பதிகாரத்தின் வழியிலே நின்று இந்த நாட்டில் உருவாக்கி தர முடியும். அதை இளங்கோவடிகளால் முடிந்திருக்கிறது. காணாமல் போன இலக்கியங்களை கண்டெடுத்து கன்னித்தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே மீண்டும் கொண்டு வருகின்ற ஒரு சங்க இலக்கியங்களை பேச ஆரம்பித்தது திராவிட இயக்கம்தான். நாளைக்கு புகாருக்குள் நுழைவோம், நீங்களும் புகாருக்கு வாருங்கள். நாளைக்கு புகார் காண்டத்துக்குள் நுழைந்து அதற்கு பிறகு மதுரை காண்டத்துக்குள் நுழைந்து அதற்கு பிறகு வஞ்சி காண்டத்துக்குள் நுழைந்து சிலப்பதிகாரத்தினுடைய கதை நிகழ்ச்சிகளை காப்பிய போக்கிலேயே பார்க்கிறேன். ஆய்வு மனப்பான்மையில் அல்ல என்பதையும் இந்த நேரத்திலே சொல்லி முதல் நாள் நிகழ்வு மன நிறைவை தகுந்த வகையிலே இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி இந்த மன நிறைவும் மகிழ்வும் பத்து நாளும் தொடர்ந்து இருக்க கால மகளை கையெடுத்து இறங்கி நான் இப்போதைக்கு அமருகிறேன்.